ஹாய் குட்டீஸ், நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு பப்பிள்ஸ் எப்படி செய்யலான்ட்டு பப்பாளியோட அந்த ஸ்டிக்கில் செய்ய சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து உங்கள் வீட்டில் இருக்காது. ஸோ இதில் நம்ம எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம எப்படி அந்த பப்பிள்ஸ் விடலான்னு பார்க்கலாம். நான் பென் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இப்போ பார்க்கலாமா? பென் எடுத்துக்கோங்க, அதில் வச்சு ரீஃபன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடு ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பப்பிள்ஸ் விடலாம். சூப்பராக வரும். எனக்கு உடஞ்சிருது, பெண்கள்லாம் வரும் நல்லா. ஸோ அந்த பப்பாளியில் இல்லாததுனால நான் இது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூ, இந்த மாதிரி ப்ரூ கவர் எடுத்துக்கோங்க. ப்ரூ இல்லைனா சன்ரைஸு ஏதாச்சும் கவர் வச்சுருப்பீங்க அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்த பெண்ணில் வந்து நம்ம வந்து சுத்தோம் நல்லா கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கவர் பண்ணிக்கோங்க உள்ள பெண்ணை வச்சுட்டு. அப்புறம் இந்த டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, செல்லோ டேப்பு. எந்த செல்லோ டேப்பை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டூ சைட்ஸும் ஹோல்ஸ் வந்துடும். இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இது நம்ம வந்து பபிள்ஸ் செய்யலாம். நம்மளுக்கு வந்து சூப்பராக வரும், பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் வீட்டில் ஏதாச்சும் பாக்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் குட் நைட் பாக்ஸு. ஸோ அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதே மாதிரி தான், இப்போ நம்ம ப்ரூ அந்த இது எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இதுவும் அந்த பெண்ணுக்குள்ளே போட்டு சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றிட்டு டேப் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது நம்ம வந்து பப்பிள்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். ஆனால் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ்னால உங்களுக்கு வந்து பெருசு பெருசாக வரும். எனக்கு உடஞ்சிட்டு வரும் கொஞ்சம் ஸ்லோ. நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால எனக்கு உடையுது, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுனா அது மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் பழைய நோட் இருந்தால் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பழைய நோட் இருந்தால் பாருங்க, இந்த மாதிரி அதே மாதிரி தான் பழைய நோட்டில் எடுத்துட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணி செல்லோ டேப்பில் ஒட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.